நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் வைசியர் பேங்கில் மிஸ்டு கால் பேங்கிங்கை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன தான் நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் நீ கனெக்ஷன் இருந்தால் தான், அதாவது நெட் பேக் போட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணி உங்களோட பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்க முடியும். இதை வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் இல்லாமல் ஒரு ஆர்டினரி மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சடனாக உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து நீங்கள் உங்களோட மொபைலில் பார்க்கணும் அப்படின்னா, இந்த மிஸ்டு கால் பேங்கிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஐடி நம்பர், உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டு கால் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது அதோடய நம்பர் மற்ற டீடைலை பற்றி இப்போ பார்க்கலாம். நீங்கள் கேவிபி பேங்கில் எந்த மொபைல் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர்லேருந்து இப்போது நான் என்டர் பண்ணுறேன், இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு உங்களோட பேலன்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் செக் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நம்பரை டயல் பண்ணணுங்கிறது நான் வந்து சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். இதை வந்து என்டர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. மிஸ்டு கால் கொடு ஒரு ரெண்டு ரிங் ஆனதும் பார்த்தீங்கன்னா நீங்களே கட் பண்ணிடுங்க. நீங்கள் கட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து ரிசீவ் ஆகும். அந்த எஸ்எம்எஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மொபைலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கரூர் வைசியர் பேங்க் அப்படிங்கிற அந்த பேங்க் அக்கௌண்ட் பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் வைசியர் பேங்க்லேருந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மெசேஜ். பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து என்னோடய பேங்க் பேலன்ஸ் எல்லாமே இதில் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நான் எந்த டேட்டில் எந்த டைமில் நான் லாகின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டைம் இதில் விழும், டேட் விழும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் நம்பர், நெக்ஸ்ட்டு எவ்வளோ பேலன்ஸ் இப்போ இருக்குது அப்படிங்கிறதையும் இது மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை தான் யூஸ் பண்ணி செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட ஆர்டினரி கீபேட் மொபைல்லேருந்து கூட நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக வந்து ரிசீவ் ஆகும். அது மூலமாகவே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்னொரு நம்பர் நான் கொடுக்குறேன். அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களோட அக்கௌண்ட்டோட மினி ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட்டு ஃபியூ ட்ரான்சாக்ஷன், அதாவது ஒரு 3 ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த மினி ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, இதுவும் சேம் நம்பர் தான். அதனால் லாஸ்ட் நம்பர் மட்டும் நீங்கள் வந்து 5 என்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் ஏற்கனவே என்டர் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டயல் நம்பர். இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 666 வருது. இந்த 666 பதிலாக 665, லாஸ்ட்டு 6 இருக்கிற நம்பருக்கு பதிலாக 5 என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த நம்பரை என்டர் பண்ணுறேன், G5. இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். லாஸ்ட்டு டிஜிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5. அதாவது இதுக்கு முன்னாடி பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 666 முடியும், மினி ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 665 முடியும். இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. மிஸ்டு கால் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு ரிங் ஆனதும் கட் பண்ணிடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸும் கிடையாது, ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து ரிசீவ் ஆகும். நீங்கள் இப்போ உங்களோட பேலன்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் மினி ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் மிஸ்டு கால் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் என்னோடய எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணி நான் என்னோட மினி ஸ்டேட்மெண்ட்டை காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது என்னோடய நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள், கரூர் வைசியர் பேங்க்லேருந்து அடுத்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் டைம் அதே நம்பர் தான். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மினி, அதாவது லாஸ்ட்டாக நான் பண்ண ஃபியூ ட்ரான்சாக்ஷன், 3 ட்ரான்சாக்ஷன் டீடைல் வந்து இதில் டிஸ்பிளே ஆகுது. MFT அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து 30 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன், அது வந்து டெபிட் ஆகிருக்கு. அப்படி நான் 2 டைம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சர்வீஸ் சார்ஜ் ஏதோ பிடிச்சிருக்கிறாங்க, 5.90 ருபீஸ் வந்துட்டு. இந்த 3 ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே ஆகும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி பேலன்ஸ் செக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இந்த எஸ்எம்எஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மினி ஸ்டேட்மெண்ட்டை வந்து இது மூலமாக செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் ஐடி வந்து மறந்துருச்சு, இப்போ கஸ்டமர் ஐடி நம்பர் வேணும் அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கனாலே போதும், அதோட மிஸ்டு கால் நம்பர் வந்துட்டு இப்போ நான் என்டர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த நம்பர் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் நம்பர். இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 0888-210-1234.
இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஐடி நம்பர் வந்து மறந்து போயிடுச்சு அப்படின்னா, இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட ஐடி நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ்ஸாக வந்து ரிசீவ் ஆகும். இது மூலமாக நீங்கள் உங்கள் ஐடி நம்பரை வந்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டு கால் கொடுங்க. ஒரு ரெண்டு ரிங் ஆனதுமே கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு என்னோட எஸ்எம்எஸ் பாக்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணால் எனக்கு வந்துட்டு என்னோடய ஐடி நம்பர் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், அதே கரூர் வைசியர் பேங்க்லேருந்து அடுத்த எஸ்எம்எஸ் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெட் கலரில் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னோடய கஸ்டமர் ஐடி நம்பர் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். இது மூலமாக நான் வந்து என்னோடய கஸ்டமர் ஐடி நம்பரை வந்து ஈஸியாகவே எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் எது வச்சுருந்தாலுமே உங்களோட பேலன்ஸை வந்து சடனாக செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மிஸ்டு கால் பேங்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நீங்கள் ஒரு இன்டர்நெட் பேங்கிங்கோ மொபைல் பேங்கிங்கோ வச்சுருக்கீங்க அப்படின்னா நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ஐடியை போட்டு லாகின் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சடனாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எஸ்எம்எஸ் பேங்கிங், அதாவது இந்த மிஸ்டு கால் பேங்கிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்டே உங்களோட மொபைலில் உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக ஈஸியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸுமே கிடையாது, டோட்டலாகவே ஃப்ரீ தான். இது மூலமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மிஸ்டு கால் பேங்கிங் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், அதே மாதிரி வந்து இன்டர்நெட் பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. டோட்டலாகவே ஃப்ரீ சர்வீஸ் தான். நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பரை மட்டும் உங்களோட அக்கௌண்ட்டோட அட்டாச் பண்ணியிருந்தீங்க, ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட மொபைலுக்கு எஸ்எம்எஸ் அதாவது கேவிபி பேங்க்லேருந்து எஸ்எம்எஸ் ஏதாவது ரிசீவ் ஆகிட்டுருக்குது அப்படின்னாலே போதும், நீங்கள் உங்களோட மொபைலேருந்து ஒரு மிஸ்டு கால் நான் இப்போது டிஸ்பிளே பண்ண இந்த மூணு நம்பர் நான் வந்து சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன், இந்த மூணு நம்பரையுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு மினி ஸ்டேட்மெண்ட் யாருக்கும் யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனால் பேலன்ஸ் செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொபைல் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஈஸியாக நீங்கள் உங்களோட மொபைலில் பேலன்ஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.